ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீட்டோல டே ரொட்டின் தான் பாக்க போறோம் மார்னிங் பாத்தீங்கன்னா டைம் சிக்ஸ் ஓ கிளாக் சோ பெங்களூர் வந்து பயங்கர கோல்ட் ஆயிட்டிருக்கு ஸோ ஏர்லி மார்னிங் இந்த சவுண்டே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முன்னாடியெல்லாம் டேரெக்டாக கிச்சன் போவேன் இப்போ கிச்சன் போகாமல் மொபைலில் வந்துட்டு மோகன் சீர் லாசிரஸ் அங்கிள் ப்ரேயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போயிட்டு மற்ற வேலையை பார்க்க போகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக ஓன்லி காஃபி மட்டும் தான் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் மற்ற பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் ஸோ ரொட்டீன் வந்துட்டு பாதி பாதியாக பிரேக் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு செஞ்சு செய்ய போகிறேன் ஸோ அதை அந்த பக்கம் குக்கரில் வச்சாச்சு இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு இந்த சிக்கன் தந்தூரி இந்த ஃபுல் பீஸ் லெக் தந்தூரி பண்ணலான்னு ஸோ இதை வந்துட்டு செலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி நல்லா போன் டச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணி விடணும் அப்போ தான் ஃபுல்லாக ஈஸியாக குக் ஆகும் இன்னைக்கு வந்துட்டு நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இல்லை ஸோ நல்லா போன் டச் ஆகிற வரைக்கும் கட் பண்ணிக்கணும் நீங்கள் பண்ணுறது தான் அப்படி பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அட் த சேம் டைம் சாடும் போது அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் வந்துடும் ஸோ இதை வந்துட்டு மேரினேட் பண்ணும் டூ மேரினேஷன்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் மேரினேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஸோ இது எல்லாமே உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி தான் போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஸோ இதில் கொஞ்சம் ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ நல்லா அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேங்க இது வந்து மார்னிங்கே வச்சுருக்கேன் நான் லஞ்சை சாப்பிட்டுட்டு இன்னொரு மேரினேஷன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் ஸோ நல்லா புட்டுக்கு இந்த பக்கம் குக்கர் வச்சுருக்கேன் பப்பாயா பாருங்கள் அந்த ஃப்ளவர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் புட்டு சுகர் அப்பா பப்பாயா தான் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்ஸில் எனக்கு இப்போ வந்துட்டு நிறைய மசாலாலாம் சாப்பிடு பிடிக்கிறது ஸோ அதான் தான் சுகர் ஆண்ட்ரவும் சுகர் விரும்பி சாப்பிடுவோம் புட்டோட ஸோ பப்பாயா அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி நான் வந்துட்டு லன்ச் குக் பண்ண வந்திருக்கேன் இன்னைக்கு லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா ரைஸு நாகர்கோவில் பருப்பு குழம்பு பீட்ரூட் பொரியல் அப்புறம் அதுக்கப்புறம் பாயசம் வேறு செய்ய போகிறேன் ஸோ இந்த பக்கம் ரைஸ் வச்சுருக்கேன் அந்த பக்கம் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுவும் சீக்கிரமாக ஆகிடும் சாவளோ தான் பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் ஜீரா அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சேமியா இருக்குது இது வந்துட்டு இப்போது கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கேனவே பட் இருந்தாலும் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு பால் ஊற்றி வச்சுட்டு போகிறேன் ஸோ அது நல்லா குக் ஆகிடும் பாலே நல்லா குக் ஆகிடும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வேணுமா இருக்குது ஆக்சுவலி வந்துட்டு இதை விட திக்காக இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஹாஃப் கப் பருப்புக்கு இந்த அளவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்காய் ஆட் பண்ணாதீங்க கம்மியாக ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் அதை ஆட் பண்ணிவிட்டு வச்சிடணும் இப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை மோர் காஞ்ச மிளகா போட்டு நல்லா இதாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து டைரெக்டாக எப்படி பருப்பில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நாகர்கோவில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் ஆக்சுவலி இன்னும் திக்காக இருக்கும் சோளா தான் இப்போ வந்துட்டு இது ரெடி ரெடியாகிடுச்சு பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு கீ அப்பளம் ஒரு பொரியல் இல்லைன்னா அவியலோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டையாக இருக்கும் இந்த பக்கம் சேமியாகவும் நல்லா குக்காகிடுச்சி ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த கேஷுவும் இந்த ரைசன்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி கீழே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிகிட்டு போகிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த பாயசெல்லாம் செஞ்சு எந்த ஈவெண்ட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் பால் வேறு இருந்தது மிச்சம் ஸோ அதனால் பாயாசம் பாயசம் செஞ்சுருக்கேன் ஸோ ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் வரும்னு ஸோ அவ்வளோதான் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட்டை வந்து அப்பளத்தை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சிம்பிள் ஏன்னா எட் ஆனால் டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாத்திரம்லாம் கழுவிடணும் ஸோ பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டேன் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாகவே இங்கெல்லாம் க்ளீன் பண்ணும் அதை ஒரு இட க்ளீன் பண்ணிவிட போகிறேன் ஸோ இன்னும் டே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் இல்லை டின்னருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஹெவியாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டாமல் இருக்கும் ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இங்கே லஞ்ச் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸு கொஞ்சமாக கீ போட்டு பருப்பு குழம்பு பீட்ரூட் பொரியல் அப்பளம் ஸோ அவ்வளவுதான் பாருங்க பருப்பு குழம்பு பீட்ரூட் பொரியல் அப்பமா அந்த பொடி பிக்கல் கேடு பாயசம் சூப்பரான சிம்பிள் லஞ்ச் சாப்பிட்டு நாங்க முடிச்சாச்சு இப்போ லன்ச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு மறுபடியும் இப்போ நான் என்னென்னா செகண்ட் மேரினேஷன் சிக்கன் தந்தூரின்னு சொன்னல ஸோ அந்த செகண்ட் மேரினேஷனுக்கு இந்த மாதிரி தயிர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு பவுல் கீழே வச்சுட்டு வச்சுருக்கேன் ஸோ ஹங்கு கேர்டு சொல்லுவோம்ல தண்ணி இல்லாத ஒரு கேர்டு ஸோ அது கிடச்சிடும் மார்னிங்கே வச்சுட்டு அது ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹங்கு கேர்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சால்ட்டு அதுக்கப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடு கொஞ்சமாக ஃபுட் கலர் இதை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செகண்ட் மேரிஷ் மேரினேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹங்கர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நான் வந்துட்டு மார்னிங்கே அதை வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயினரை போட்டு தயிர் போட்டு வச்சுட்டு இருந்தேன் ஸோ தண்ணியெல்லாம் கீழே உடஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங்கே நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இந்த செகண்ட் டைம் போடும்போது கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து இருந்து இதை எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கேர்டெல்லாம் ஹங் கேர்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடல ஸோ அதையும் இப்போ போட்டு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நம்ம ஸ்லிப்ஸ் எல்லாம் போட்டல நைஃப்ல அப்படி கட் பண்ணி விட்டோம்ல ஸோ அதுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மேரினே மேரினேட் ஆகிடுச்சு மார்னிங் இப்போ மறுபடியும் மத்தியானத்துலேருந்து நைட்டு இருக்குது மேரினேட் ஆக போகுது ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் மேரினேஷனில் விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேரினேஷனை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அப்புறமா செகண்ட் மேரினேஷன் கூட பண்ணலாம் இப்போ மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சா இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் டீ டைம் டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா கொஞ்சமாக பாஸ்தா இருக்குது ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா அதோட இந்த தந்தூரி லெக் இந்த ஃபுல் லெக் தந்தூரனால வேறு எது பண்ணாலும் செட் ஆகாது கார்லிக் பிரெட் பண்ணால் ஓகேவாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாஸ்தா இருக்கிறதுனால பாஸ்தா பண்ணுறேன் இது வந்துட்டு நான் இந்த மாதிரி பேனில் தான் ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் ஓடிஜி இருந்துச்சுன்னா ஓடிஜியில் கூட பண்ணலாம் நான் ரெண்டே ரெண்டு சிக்கன் பீஸ் தானேன்னு நான் இங்கே பேனில் ஃப்ரை பண்ணுறேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா ஆயில் போட்டு நல்லா பட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ வந்து திருப்பி விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு விட்டு இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக தான் ஆகும் அப்போ தான் அது ஃபுல்லாகவே குக் ஆகும் பார்த்து நீங்கள் அப்பப்போ பார்த்து திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் பாஸ்தாவும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் சூப்பராக டின்னர் ரெடி ஆகிடுச்சு ஒயிட் சாஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் தந்தூரி ஸோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸி வேறு மேரினேஷன் மட்டும் தான் டைமு அதுக்கப்புறம் பேனில் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒயிட் சாஸ் பாஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன் ஸோ நான் அந்த ரெசிபி ஆட் பண்ணல தந்தூரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்